ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது ரெட்மி, இந்த போக்கோ, ஷோமி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான். சும்மா மருவை மட்டும் கிட்டிக்கிட்டு மாற்றி வச்சுட்டு நாங்கள் வேறு வேறு பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. போக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ரெட்மின்னு சொல்லிட்டு வரும், எம்ஐன்னு சொல்லிட்டு வந்துச்சு, இப்போ ஷோமின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் செக்மெண்ட்லாம் அதில் கொண்டு போயிட்டுருக்கான். இப்போ என்னென்னா, இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 13 சீரீஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணான். ரெட்மி நோட் 13, நோட் 13 ப்ரோ, நோட் 13 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணான்னா அதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட ஐரன் மாடலோட ரேட் பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா கிட்ட. நார்மல் நோட் 13ஓட ரேட் வந்து 17,000 ரூபா. நோட் 13 ப்ரோவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா என்னமோ சம்திங். இப்போ அப்படியே அவன் தம்பிக்காரே போக்கோ சேம் ஸ்பெக்கில் லான்ச் பண்ணி நிற்கான். போக்கோன்ற பேரில் 4,000 ரூபா கம்மி. போக்கோ X6 5G ஃபோனு, இன்னொன்று போக்கோ X6 ப்ரோ 5G. அப்படியே போக்கோ X6க்கும் ரெட்மி நோட் 13 ப்ரோக்கும் சேம் டிட்டோ, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எதில் மாற்றம் இருக்குது அப்படின்னா ப்ரைஸில் மட்டும்தான் மாற்றம். ஏன்னா போக்கோ X6 5G ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா, இங்கிட்ட நோட் 13 ப்ரோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா. இதில் எப்படின்னா ஐசிஐசியோட கார்ட் ஆஃபர் தருவான், 2,000 ரூபா மைனஸ் ஆச்சு அப்படின்னா அவனோட போஸ்டரில் கொட்டளத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு நாங்கள் ஃபோன் லான்ச் பண்ணுறோம்மா, ஆனால் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். இப்போ இந்த ரெட்மியோட நோட் 13 ப்ரோ வாங்கலாமா, போக்கோ X6 வாங்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ரெட்மியோட நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வாங்கலாமா, இல்லை போக்கோ X6 ப்ரோ வாங்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ இது எல்லாத்துக்கான டவுட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த போக்கோனாலே இப்போ ஒரு கடந்த ஒரு 2 வருஷமாகவே ஒரு பஞ்சாயத்து ஏழ்றதாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, அவன் ப்ரைஸ் கம்மியாக எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சு லான்ச் பண்ணுறான். அப்படி நம்பி வாங்கும் போது மக்களுக்கு மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது. இன்னொன்று, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் டெட் ஆகிற கண்டிஷன் வருது, டிஸ்பிளேல இஷ்யூ வருது. இது மூணும் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் ஓஞ்சப்பாடு இல்லை. பழைய போக்கோவோட X2 சம்திங் லொட்டு லோஸுக்கு எல்லா மாடல்லையுமே பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்தது. போக்கோ F1ன்ற ஒரு கிங் ஃபோனுக்கு அப்புறம் வந்த எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே ட்ராபேக், எம் சீரீஸாக இருக்கக்கூடிய எக்ஸ் சீரீஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பிரச்சனை வருது. ஸோ அதனாலேயே ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ 4,000 ரூபா கம்மியாக இருக்குது. உண்மையிலேயே ரெட்மியை கம்பேர் பண்ணவும் நீங்கள் போக்கோ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து 4,000 ரூபா டிஃப்ரென்ஸ், அதே ஸ்பெக்கு தான். ஆனாலும் இந்த ஒரு பயத்தினால நம்மளால் சொல்ல முடியலை. பட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆப்பிள் ஐஃபோன்லேயும் பிரச்சனை வந்து தொலையுது, சாம்சங்லேயும் பிரச்சனை வந்து தொலையுது. நம்மளோட நேரோன்ற ஒன்றுன்றது இருக்குது. ஸோ அதையும் பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த போக்கோ X6 X6 ப்ரோக்கும் எதில் வித்தியாசம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. வழக்கமாக ரெட்மி ஷோமி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போக்கோவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பெரிய சேஞ்சஸ் வந்து இவங்க கொண்டு வரல. இப்போ இவங்க போக்கோ X6 X6 ப்ரோவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். ஸோ ஆம்லாட் தான் கொடுத்துருக்காங்க. எதில் மாற்றம் அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர். போக்கோ X6 ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசர் தான் பார்த்திங்கன்னா ரெட்மியோட நோட் 13 ப்ரோலேயே இருக்குது. இப்போ போக்கோ X6 ப்ரோவில் பார்த்திங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 8300 அப்படின்ற ஒரு மீடியா டெக் ப்ராசர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அடிப்படையில்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 பெட்டராக தான் இருக்குது. ஆனால் டே டு டேயில் பெர்ஃபார்ம் வரட்டும். ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா புது ப்ராசர். ரெட்மிலையும் போக்கோலையும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. லைவாக என்னன்னு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னன்றது அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். ரெண்டுலேயும் இதை விட இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், மிரட்டி விட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ரெண்டுமே ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் கொண்ட 6.67 inch 12-bit AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃபர்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. 1800 ஒரு இதில் இருக்குது, 1600 பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லைடில் போடும்போது சொன்னாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகுன்றாங்க. டிஸ்பிளே சைஸு, கிளாரிட்டி, ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான் நண்பா. அடுத்தபடியாக கேமரா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 MP OIS கேமரா வந்து கொடுத்துருக்கானுங்க. 8 MP அல்ட்ராவைடு, 2 MP மேக்ரோ, 16 MP செல்ஃபி கேமரா. அது போக்கோ X6 அதே தான், X6 ப்ரோக்கும் அதே தான். கேமரா செட்டப்லேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னொன்று, பேட்டரின்னு பார்க்கும்போது 5100mAh பேட்டரி, 67W சார்ஜர், டூயல் ஸ்பீக்கர், IP54 வாட்டர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான், அதுவும் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்கள் IP68 கம்பேர் பண்ணும் போது IP54 கொஞ்சம் கம்மி தான். அதையுமே மனசில் வச்சுக்கோங்க நண்பா.
அடுத்தபடியாக இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துட்டேன். சைட் மவுண்ட் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரைஸிங்கையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். போக்கோ X6ஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா, 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ். ஹையர் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேம், 512GB வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா. அப்படியே போக்கோ X6 ப்ரோ வந்தீங்கன்னா 8GB ரேம், 256GB ரேட்டு 25,000 ரூபா, 12GB ரேம், 512GB ஸ்டோரேஜ் வந்து 27,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசிஐஸோட கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 2,000 ரூபா மைனஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி 20,000 ஃபோன் 22,000 ரூபா, 25,000 ரூபா ஃபோனு 27,000 ரூபா. ஸோ இந்த போக்கோ X6 அண்ட் X6 ப்ரோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, போக்கோனாலே ஒரு பயம் இருக்குது, வாங்கலாமா வேணாமா, ஹீட்டிங் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு. ஸோ அதே பிரச்சனை தான். இன்னொன்று, போக்கோ X6க்கு X6 ப்ரோக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, X6 ப்ரோக்கு LPDDR5X ரேமு, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கிட்டு X6ல பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேமு, UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேமோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடையும் ஸ்டோரேஜோட அந்த ட்ரான்ஸ் ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடையும் குறிக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. மெயின் சேஞ்சஸ் ப்ராசஸர்லையும் ரேமோட ஸ்பீடு ஸ்டோரேஜோட டைப்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி கேமரா, டிஸ்பிளே, டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து ரெட்மி Note 13 ப்ரோ போகலான்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு பட்ஜெட்டே இல்லை, பரவாயில்ல நான் போக்கோ நம்பி வாங்குறேன், அவன் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவான்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா வாங்குங்க. இல்லை அப்படின்னா ரெட்மி பக்கம் போகிறது உங்களோட விருப்பம்தான். ஸோ இதுதான் நம்மளோட கருத்து. ஃபோன் ரெண்டுமே ரெட்மி கூடிய சீக்கிரம் வந்துடும். இன்றைக்கி போய் நான் அதை தான் வாங்க போகிறேன். வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா Note 13 ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸுக்கும் டெடிகேட்டாக கேமரா ரிவ்யூ கம்பாரிசன் போடுறேன். அப்புறம் விவோட X100 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.